ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் திஸ் இஸ் இந்திராணி Mathematics. நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் நியூ Reduced சிலபஸ் 2020-2021 டுவெண்ட்டி அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிற டேட் பார்த்துட்டிங்கன்னா January செவன்டீன்த் டூ தௌசண்ட் ஓகே இந்த போர்ஷன் தான் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஆனுவல் எக்ஸாமுக்கு வர வேண்டிய போர்ஷன் டெலீட் பண்ணி ரெடியூஸ் பண்ணி போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அதை ஏன் நான் பேஜ் வைஸ் நம்மளோட டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்குறேன் ஸோ எந்த டெக்ஸ்ட் புக் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதில் லாஸ்ட் இயரோட புக் ஒன்று இருக்கும் இந்த இயரும் ரிலீ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதில் பேஜ் நம்பர் மாறும் அதனால் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய புக் இப்போது ஃபஸ்ட் எடிஷன் டூ தௌசண்ட் நைன்டீன் இருக்கும் அடுத்தது ரிவைஸ்டு எடிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஓகே இதுதான் இந்த டெக்ஸ்ட் புக்கு தான் நான் ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கிறேன் இதில் இருக்கக்கூடிய பேஜ் தான் சரியான பேஜ் நான் நான் கொடுத்துருக்கிற ஓகேவா தட் இஸ் இந்த இயரோட டெக்ஸ்ட் புக் நாட் லாஸ்ட் இயரோட டெக்ஸ்ட் புக் சரியா அதில் நம்மளுக்கு டுவெல் சாப்டர்ஸ் இருக்குது ஒவ்வொரு சாப்டர்லேயும் எந்த பேஜ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன் ஓகே சாப்டர் ஒனில் தட் இஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிஸ் அண்ட் டிடெர் மேட்ரிசஸ் அண்ட் டிடெர்மினன்ஸ் அதில் பேஜ் நம்பர் ஒன் டு தேர்ட்டீன் வரைக்கும் கம்ப்ளீட்டாக இருக்குது அடுத்தது பேஜ் நம்பர் ஃபிஃப்டீன் அண்ட் சிக்ஸ்டீனில் நம்மளுக்கு எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஒன் இருக்குது அதில் சம் நம்பர் ஒன் டு ஃபோர்டீன் சம்ஸ் மட்டும்தான் இருக்குது ஓகே அடுத்தது பேஜ் நம்பர் சிக்ஸ்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் அந்த டுவெண்ட்டி ஃபிஃப்த்து பேஜ் பார்த்துட்டிங்கன்னா அப் டூ எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஒன் நைன் வரைக்கும் தான் இருக்குது அதுக்கு கீழேயும் கொடுத்துருப்பாங்க அது டெலிட்டட் போர்ஷன் அதனால் இந்த இடத்துல அப் அப்டூன்னு நான் போட்டிருக்கிறேன் ஸோ இந்த ட்வெண்ட்டி ஃபிஃப்த்து பேஜில் இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி ஓகே அடுத்தது பேஜ் நம்பர் டுவெண்ட்டி செவனில் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் டூவில் சம் நம்பர் ஒன் அண்டு சம் நம்பர் டூ சம் நம்பர் ஒனில் நிறைய சப்டிவிஷன் இருக்கும் சம் நம்பர் டூலேயும் இருக்கும் எல்லா சப்டிவிஷன்ஸ் இருக்கும் ஸோ இது மட்டும்தான் இருக்குது இந்த பேஜ் நம்பர் டுவெண்ட்டி செவனில் எகெயின் அதுக்கு கீழேயே பேஜ் நம்பர் டுவெண்ட்டி செவன் டூ தேர்ட்டி செவன் பேஜ் நம்பர் அப்போது இந்த எக்ஸசைஸு கீழே இருக்கக்கூடியதும் சேர்ந்து இருக்குது ஆரம்பிக்கிற பிளேஸ் வந்து பேஜ் நம்பர் டுவெண்ட்டி செவன் டூ தேர்ட்டி செவன் கம்ப்ளீட்டாக இருக்குது ஓகேவா அடுத்தது ஒன் மார்க் அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரோட ஒன் மார்க்கு எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் எயிட்டு அது வந்து பேஜ் நம்பர் நம்ம புக்கில் ஃபார்ட்டி எயிட்டில் இருக்கும் சம் நம்பர் ஒன் டு டுவெண்ட்டி எல்லா சம்ஸுமே ஒன் மார்க்கில் இருக்குது அடுத்து ட்வெண்ட்டி ஃபோர் சம் இருக்குது ட்வெண்ட்டி ஃபோர்த்து சம் இருக்குது அண்டு டுவெண்ட்டி ஃபிஃப்த்து சம் இருக்குது ஓகேவா இங்கே நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே சம் நம்பர்ஸ் எக்ஸசைஸ்ன்னு நான் கொடுத்துருக்குறேன்னா அந்த எக்ஸசைஸோட சம் நம்பர்ஸ் நான் கொடுத்துருக்குறேன் ஓகேவா பேஜ் நம்பர்னால் ஒன் டூ தேர்ட்டின்னு நான் கொடுத்துருக்குறேன் உங்கள் புக்கில் நீங்கள் எடுத்து பாருங்கள் ஒன் டூ தேர்ட்டின் அதில் பேஜ் நம்பர் ஒன் தான் நம்ம ஆரம்பிக்கிற பிளேஸ் அதனால் அந்த அந்த ஸ்டார்டிங்லேருந்தே வரும் அந்த பேஜ் ஒன் டு தேர்ட்டின்னு மட்டும் கொடுத்துருக்குறேன்னா எண்ட் ஆகிறது அந்த தேர்ட்டீன்த் பேஜோட எண்டு தான் நம்மளுக்கு முடிவாக இருக்கும் அதுவே பார்த்துட்டிங்கன்னா இங்கே அப் டு எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஒன் நைன் கொடுத்துருக்குறேன்னா இந்த பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் இருக்குது ஸோ அதுக்கு இதுக்கு கீழே இருக்கிற ஏரியா இல்லை அதுக்காக நான் அப் டு எது வரைக்கும் இருக்குது இந்த பேஜ்லேயும் நான் கொடுத்துருக்குறேன் இங்கே என்னடா அப் டூ உள்ள எதுவுமே கொடுக்கலின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கம்ப்ளீட் பேஜ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சம் வரைக்கும் இருக்குது ஓகேவா இது சாப்டர் ஒன்னோடது ஓகே இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு சாப்டராக நம்ம பார்க்க போகிறோம் இப்போ சாப்டர் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அதில் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி டூ டு செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் இந்த பேஜ் நம்பர் டுவெண்ட்டி செவன்ட்டி ஃபைவ்ல அப் டூ எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் சிக்ஸ் வரைக்கும் ஓகே அப் டூனா இந்த எக்ஸைஸ் டூ பாயிண்ட் சிக்ஸ் முடிய வரைக்கும் இருக்குது அதில் ஓகே அடுத்தது ஒன் மார்க் வேணும் இல்லையா அந்த ஒன் மார்க் வந்து எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் நைனில் சம் நம்பர் வந்து ஒன் டு ஃபிஃப்டீன் எல்லா சம்ஸுமே ஃபிஃப்டீன் வரைக்கும் இருக்கிற எல்லா சம்ஸுமே இருக்குது அடுத்த ஒரே ஒரு சம் எயிட்டீன்த் சம் இருக்குது ஓகே இப்போ இந்த ஒன் மார்க் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் நைனோட பேஜ் பார்த்துட்டீங்கன்னா பேஜ் நம்பர் வந்து நைன்டி த்ரீ ஓகே ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு நோட் பண்ணிக்கலாம் நம்மளோட புக்கில் ஏன்னா தான் ஒரே ஒரு ஏரியா தான் உங்களுக்கு கஷ்டமே வராது பட் சாப்டர் நம்பர் த்ரீ பாருங்க ட்ரி தியோரி ஆஃப் இக்குவேஷன்ஸ் அதில் பேஜ் நம்பர் நைன்டி செவன்லருந்து ஒன் நாட் த்ரீ வரைக்கும் ஓகே அதில் செகண்ட் சப்டிவிஷன் Vieta's formula for polynomial equation of degree n greater than 3 is not included. So, in the page number 103, த்ரீயில் செகண்ட் இருக்கு, இருக்கும் அதில் இந்த topic இருக்கும் இது வந்து not included, include பண்ணலை அதுக்கு முன்னாடி வரிக்குந்தா, okay ஓகேவா அடுத்தது பேஜ் நம்பர் ஒன் நாட் ஃபோர் ஒன் நாட் ஃபைவ் ஒன் நாட் சிக்ஸ் இந்த பேஜ் நம்பரில்

அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் ஒன் நாட் செவன்லேருந்து ட்ரிபிள் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் வரைக்கும் இந்த ஹண்ட்ரட் அண்ட் லெவன் பேஜில் அப் டு எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் ஒன் த்ரீ வரைக்கும் படித்தீங்கன்னா போதும் அடுத்து பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல்வில் எக்ஸசைஸ் எக் த்ரீ பாயிண்ட் டூ இருக்குது அதில் சம் நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் படித்தீங்கன்னா போதும் அடுத்தது பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல்லருந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் வரைக்கும் அப் டு எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் ஒன் எயிட் த்ரீ பாயிண்ட் ஒன் எயிட் எக்ஸாம்பிள் வரைக்கும் நீங்கள் படித்தீங்கன்னா போதும் அடுத்தது பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீனில் எக்ஸசைஸ் இருக்குது த்ரீ பாயிண்ட் த்ரீ அதில் சம் நம்பர் ஒன் இருக்குது ஃபோர் இருக்குது ஃபைவ் இருக்குது சிக்ஸ் இருக்குது செவன் இருக்குது அதே மாதிரி பேஜ் நம்பர் ஒன் டுவெண்ட்டிலேருந்து ஒன் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் இந்த பேஜ் நம்பர் ஒன் டூ டுவெண்ட்டி த்ரீயில் அப் டு எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் டூ செவன் பார்த்தீங்கன்னா போதும் இந்த எக்ஸாம்பிள் வரைக்கும் மட்டும் பார்த்தீங்கன்னா போதும் ஓகே அடுத்து பேஜ் நம்பர் ஒன் ட்வெண்ட்டி ஃபோர் எடுத்துகிட்டிங்கன்னா அதில் எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இருக்கும் அதில் சம் நம்பர் ஃபைவும் சம் நம்பர் செவன் மட்டும்தான் ஓகே அடுத்தது பேஜ் நம்பர் ஒன் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து ஒன் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் இதில் எல்லாமே இருக்கும் நீங்கள் பார்த்து அந்த பேஜ் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே கிளியராக புரியும் ஓகே கம்ப்ளீட் பேஜாக இருக்கும் ஒன் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து ஒன் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் எல்லா ச பேஜுமே உனக்கு வந்துடும் ஓகே அடுத்தது ஒன் மார்க்கு அது பேஜ் நம்பர் 127 இருக்கும் check பண்ணி பாத்துக்கலாம் exercise 3.7 அதுதான் 1 mark குட exercise அதில sums எந்தந்த sums பாக்குணும்னா 1 பாக்குணும் 2 இருக்கு 3 இருக்கு 4 இருக்கு 6 இருக்கு 8 இருக்கு 9 இருக்கு 10 இருக்கு சரியா அடுத்தது பாருங்க chapter number 4 inverse trigonometric functions அது page number 129 இல்லுந்து 155 வருக்கி அதுதான் எல்லா பேஜுமே இருக்குது அதுக்குள்ள டெலிட்டட் போர்ஷன்ஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன சின்ன சப் டிவிஷன்ஸ் அது சின்ன சின்ன செக்ஷன்ஸ் மட்டும்தான் டெலிட் பண்ணியிருக்கிறாங்க அதனோட டாபிக் தான் நான் கொடுத்துருக்குறேன் அதாவது ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா அதில் தேர்ட்டின் டாபிக்ஸ் டெலிட் பண்ணியிருக்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் ஒன்னுங்கிற செக்ஷன் அதில் கிராஃப் ஆஃப் சைன் ஃபங்க்ஷன் இது பேஜ் நம்பர் ஒன் தேர்ட்டி இருக்குது அந்த கிராஃப் ஆஃப் சைன் ஃபங்க்ஷன் மட்டும்தான் டெலீட் பண்ணியிருக்கிறாங்க சரியா அதே மாதிரி நம்பர் டூவில் ஃபோர் பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் ஃபோரில் கிராஃப் ஆஃப் த இன்வர்ஸ் சைன் ஃபங்க்ஷன் அப்போ இது சைன் ஃபங்க்ஷனை டெலீட் பண்ணியிருக்கிறாங்க சைன் ஃபங்க்ஷனோட கிராஃபை டெலீட் பண்ணியிருக்கிறாங்க இங்கே இன்வர்ஸ் சைன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அதனோட கிராஃபை டெலீட் பண்ணியிருக்கிறாங்க அது பேஜ் நம்பர் ஒன் தேர்ட்டி ஃபைவ் அதே தான் நம்பர் த்ரீ பாருங்கள் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் ஒன்னுங்கிறத உன்னோட செக்ஷன் கிராஃப் ஆஃப் கொசைன் ஃபங்க்ஷன் பேஜ் நம்பர் ஒன் தேர்ட்டி எயிட்டில் ஓகே தட் இஸ் கிராஃப் ஆஃப் காஸ் ஃபங்க்ஷனை டெலிட் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி கிராஃப் ஆஃப் இன்வர்ஸ் காஸ் ஃபங்க்ஷன் இன்வர்ஸ் காசுன்னு என்ன அர்த்தம் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் அதே டெலீட் பண்ணியிருக்கிறாங்க அது பேஜ் நம்பர் ஒன் ஃபார்ட்டி ஒனில் இருக்கும் செக்ஷன் நம்பர் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஓகே இதே மாதிரி தான் டேஞ்சன் ஃபங்க்ஷன் கிராஃப் ஆஃப் டேஞ்சன் ஃபங்க்ஷனையும் டெலிட் பண்ணியிருக்கிறாங்க கிராஃப் ஆஃப் இன்வர்ஸ் டேஞ்சன் ஃபங்க்ஷன் தட் இஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் அதுவும் டெலிட் பண்ணிருக்காங்க இது ரெண்டுமே பேஜ் நம்பர் பார்த்துட்டிங்கன்னா ஒன் ஃபார்ட்டி த்ரீயில ஒன்று இன்னொன்று ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்வில் இருக்கும் செக்ஷன் நம்பர் பார்த்துட்டிங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஒன்று ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஒன்று ஓகே அதே மாதிரி செவன் அண்ட் எயிட் நம்பர் பார்த்துட்டிங்கன்னா ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் செக்ஷன் நம்பரும் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீங்கிற செக்ஷனும் அது ரெண்டு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கிராஃப் ஆஃப் த கொசிக்கன் ஃபங்க்ஷன் தட் இஸ் காசெக்ஸ் ஃபங்க்ஷனோட கிராஃபை டெலிட் அதே மாதிரி இன்வர்ஸ் கொசீகன் ஃபங்க்ஷன் தட் இஸ் காஸ் கொசீகன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அந்த ஃபங்க்ஷனோட கிராஃபை டெலீட் பண்ணியிருக்கிறாங்க இது ரெண்டுமே பேஜ் நம்பர் ஒன் ஃபார்ட்டி எயிட்லையும் ஒன் ஃபார்ட்டி நைன்லேயும் இருக்குது அடுத்தது நைன் அண்ட் டென் பார்த்துட்டிங்கன்னா ஃபோர் பாயிண்ட் செவன் பாயிண்ட் ஒன் ஒரு செக்ஷன் இன்னொன்று ஃபோர் பாயிண்ட் செவன் பாயிண்ட் த்ரீ இன்னொரு செக்ஷன் ரெண்டுக்கு எப்படி இருக்குன்னா கிராஃப் ஆஃப் த சீக்கண்ட் ஃபங்க்ஷனும் இன்னொன்று கிராஃப் ஆஃப் த இன்வர்ஸ் சீக்கன் ஃபங்க்ஷன் தட் இஸ் சீக்கண்ட் எக்ஸும் இன்னொன்று சீக்கன் இன்வர்ஸ் எக்ஸு இது ரெண்டு கிராஃபியும் கிராஃபையும் டெலிட் பண்ணியிருக்காங்க பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி டூ ஒன் ஃபிஃப்டி ஒன் அடுத்தது ஃபோர் பாயிண்ட் எயிட் பாயிண்ட் ஒன்னும் ஃபோர் பாயிண்ட் எயிட் பாயிண்ட் த்ரீயும் பார்த்துட்டிங்கன்னா கிராஃப் ஆஃப் காட் கோ கோட் ஆன்ஜன் ஃபங்க்ஷன் தட் இஸ் கால் காட் எக்ஸு அடுத்தது அதனோட இன்வர்ஸ் தட் இஸ் காட் இன்வர்ஸ் எக்ஸு அதுதான் இன்வர்ஸ் கோட் ஆன்ஜன் ஃபங்க்ஷன் இது கோட் ஆன்ஜன் ஃபங்க்ஷன் இதனோட கிராஃபை ரெடியூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணிருக்கிறாங்க தட் இஸ் டெலீட் பண்ணியிருக்காங்க ரெடியூஸ்ன்னு சொல்ல முடியாது அதை விட்டுட்டாங்க தட் இஸ் டெலீட்டட் ஓகே பேஜ் நம்பர் பார்த்துட்டிங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஒன் ஒன்று இருக்கு இன்னொன்று ஒன் ஃபிஃப்டி டூவில் இருக்குது ஸோ அந்த சாப்டர்ல இருக்கிற அத்தனை கொஸ்டினையும் நீங்கள் படிக்கணும் அதில் இந்த இந்த செக்ஷன் மட்டும்தான் இல்லை ஸோ இதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சம்ஸ்ன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த சம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு சம்மத

அடுத்தது இது என்னன்னா எக்ஸசைஸ் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ்ல நீங்க படிக்க வேண்டிய சம் ஓகேவா இது வந்து என்னது ஒன் மார்க் ஆக்சுவலா ஒன் மார்க்னா இந்த சம் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா சரி ஃபோரு சிக்ஸ் எயிட்டு லெவனு தேர்ட்டீன் இந்த சிக்ஸ் சம்ஸ் சாரி ஃபைவ் சம்ஸ் மட்டும் ஒன் மார்க்ல நீங்க பாத்தீங்கன்னா சரி இது பேஜ் நம்பர் வந்து ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ்ல இருக்குது நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ஒன் மார்க்கில் நீங்கள் படிக்க வேண்டிய சம்ஸ் இந்த பிளாக் கலர் இங்கில் நான் எழுதியிருக்கிறது எல்லாமே டெலிட்டட் ஏரியா அதாவது இந்த பேஜ் நம்பருக்குள்ளே இருக்கக்கூடிய டெலிட்டட் ஏரியா ஸோ பேஜ் நம்பர் ஒன் டுவெண்ட்டி நைன்லேருந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் எல்லாத்தையுமே படிக்கணும் எக்ஸப்ட் இந்த ஏரியா இந்த ஏரியாவை தவிர இதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடியது ஒரே ஒரு சம் ஓகேவா இது முடிஞ்சிச்சு இப்போ ஒன் மார்க்ல இந்த அஞ்சு சம் நீங்கள் படிச்சீங்கன்னா போதும் ஓகே இப்போ chapter 5, டூ dimensional analytical geometry second. ஓகே இதில் பேஜ் நம்பர் ஒன் செவன்டி டூலிருந்து ஒன் நைன்டி டூ வரைக்கும் இருக்குது இந்த page ஒன் நைன்டி எயிட் வரைக்கும் ஓகே இந்த பேஜ் நம்பர் ஒன் நைன்டி எயிட்டில் அப்டூ ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் அதுக்கு அது வரைக்கும் மட்டும்தான் இருக்குது ஓகே அப்டூன்னு நான் போட்டிருக்கிறேன்னா அது வரைக்கும் அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும் புரியுதா page number ஒன் நைன்டி நைன்லேருந்து டூ வரைக்கும் அது இந்த ஒன் நைன்டி நைன் பேஜ்லேயே ஃப்ரம் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஒன் செக்ஷன்லேருந்து ஆரம்பிக்கணும் எங்கே முடிக்கணும்னா எக்ஸாம்பிள் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ நைனில் நீங்கள் முடிக்கணும் ஓகே ஸோ இந்த பேஜில் நீங்கள் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஒன் செக்ஷனில் ஆரம்பிக்கணும் இந்த பேஜில் முடிக்க வேண்டிய இடம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ நைன் அடுத்தது எக்ஸசைஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்ல சம் நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் எயிட் நைன் ஓகே ஸோ இந்த எக்ஸசைஸோட பேஜ் நம்பர் பார்த்துட்டிங்கன்னா டூ ஹண்ட்ரட் தட்ஸ் ஆல் அப்புறம் எக்ஸசைஸ் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் எல்லா இது ஒன் மார்க்கோட ஏரியா ஒன் மார்க்கோட ஏரியா எல்லா சம்மே பார்க்கணும் இது பேஜ் நம்பர் உங்களுக்கு வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோ ஃபிஃப்டீனில் இருக்குது சரியா இந்த ஒன் மார்க் ஓகே இதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா சம்ஸையும் நீங்க எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கணும் இப்போ ஒவ்வொரு சாப்டர்ல நான் சொல்லிட்டு இருக்கிறது அதுதான் எக்ஸைஸ் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கணும் ப்ரூஃப் எதனோட ப்ரூஃப் தேவையில்லை ப்ரூஃப்னா நான் சொல்றது தியரம் ப்ராப்பர்ட்டிஸஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களே இல்லையா அதில் எந்த தியரம் வேண்டியதில்லை எந்த ப்ரூஃபும் நம்மளுக்கு தேவையில்லை தட் இஸ் எந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரூஃபும் தேவையில்லை பட் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க புரியுதா ஸோ சம்ஸு எக்ஸாம்பிள் சம்ஸு அதனோட ரிசல்ட்ஸு எல்லாத்தையும் படித்து வச்சுக்கணும் அதனோட ப்ரூஃப் மட்டும் தேவையில்லை ப்ராப்பர்ட்டிஸஸ் வேணும் ஸ்டேட்மெண்ட் வேணும் ப்ராப்பர்டீஸ்டோட ஸ்டேட்மெண்ட் வேணும் ஆனால் அதனோட ப்ரூஃப் தேவையில்லை ஓகே இது வந்து ஒவ்வொரு சாப்டருக்கும் பொருந்தும் ஓகே ஒவ்வொரு சாப்டருக்கும் நான் சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன் நல்லா கவனித்து வச்சுக்கோங்க இப்போ சாப்டர் நம்பர் சிக்ஸ் எடுத்துக்கிறோம் அது வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எக்டரலஜி ஜீப்ரா அதில் பேஜ் நம்பர் பார்த்துட்டிங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் வரைக்கும் இருக்கும் அப் டூ அப் இந்த பேஜ் நம்பர் டூ சிக்ஸ்டி ஃபோரில் எது வரைக்கும் நீ படிக்கணும்னா வரைக்கும் நீங்கள் படிச்சீங்கன்னா போதும் அடுத்தது எக்ஸசைஸ் சிக்ஸ் பாயிண்ட் டூ எயிட்டில் சம் நம்பர் ஒன்னும் டூ மட்டும் படிச்சீங்கன்னா போதும் ஸோ இப்போ எக்ஸைஸ் சிக்ஸ் பாயிண்ட் எயிட்டில் சம் நம்பர் ஒன்னு டூன்னு நான் சொன்னேன் இல்லையா அதனோட பேஜ் நம்பர் பார்த்துட்டிங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸில் இருக்கும் அடுத்தது பேஜ் நம்பர் டூ சிக்ஸ்டி சிக்ஸ்லேருந்து டூ செவன்ட்டி ஒன் வரைக்கும் ஃப்ரம்னு போட்டிருக்கறனா இந்த பேஜில் டூ சிக்ஸ்டி சிக்ஸுங்கிற பேஜில் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய இடம் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பாயிண்ட் டென்னிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா போதும் ஸோ அதுக்கு முன்னாடி எதாவது இருந்துச்சுன்னா லைன்ஸ் எல்லாம் இருக்கோ அதை நீங்கள் விட்டுடலாம் அதில் இருந்து இந்த டூ செவன்ட்டி ஒன் பேஜ் நம்பரில் எக்ஸாம்பிள் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டூ முடிய வரைக்கும் நீங்கள் படிக்கணும் சரியா அதே மாதிரி எக்ஸைஸ் சிக்ஸ் பாயிண்ட் நைன் பார்த்துட்டிங்கன்னா அதில் தேர்ட் செம்மு ஃபோர்த்து செம் ஃபிஃப்த்து செம் சிக்ஸ்த்து செம் எயித்து செம் இருக்குது பேஜ் நம்பர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டூ செவன்டி சிக்ஸ் அது இந்த பேஜ் நம்பரில் தான் இந்த எக்ஸைஸ் இருக்குது அதாவது சிக்ஸ் பாயிண்ட் நைன் ஓகே அடுத்து ஒன் மார்க் இருக்கிற எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் டென்னு அதுவும் பேஜ் நம்பர் அதே தான் டூ செவன்டி சிக்ஸ் பேஜ்லேயே தான் இருக்கும் சம் நம்பர் ஒன்லேருந்து செவன்டீன் வரைக்கும் எல்லா சம்ஸையுமே நம்ம பார்க்கணும் அடுத்தது நைன்டீன் சம் நம்பர் நைன்டீன் எடுத்துக்கணும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ எல் இந்த சம்ஸ் எல்லாமே ஒன் மார்க்குக்கு நம்ம படிக்க வேண்டியது ஓகேவா எகெயின் பார்த்துட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா ரிசல்ட்ஸும் நம்ம படிக்கணும் ப்ராப்பர்ட்டிஸஸ்னால் அதனோடய ஸ்டேட்மெண்ட்ஸ் படிச்சிருக்கணும் அடுத்தது தியாரம்னா அதனோட ஸ்டே அதனோட ஃபார்முலா இல்லைனா அதனோட ஸ்டேட்மெண்ட் என்னங்கிறது நமக்கு புரிஞ்சு வச்சுருக்கணும் படித்து வச்சுருக்கணும் இதில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் அம்சையும் நம்ம லேர்ன் பண்ணி வச்சுருக்கணும் இந்த பேஜில் ஓகேவா அடுத்தது இது என்னென்னா வால்யூம் டூ ஓகே அதில் சாப்டர் நம்பர் செவன் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ் ஸோ வால்யூம் டூவில் இருக்கும் பேஜ் நம்பர் வந்து ஒன் டு ஃபிஃப்டீன் வரைக்கும்

தேர்ட்டி ஒனில் எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது அதில் சம் நம்பர் ஒன்லேருந்து நைன் வரைக்கும் எல்லா சம்ஸுமே வரும் அடுத்தது டுவெல்த்து சம் வரும் ஓகே அடுத்தது பேஜ் நம்பர் தேர்ட்டி டூலேருந்து ஃபார்ட்டி செவன் வரைக்கும் அந்த ஃபார்ட்டி செவன் பேஜில் அப் டு சம் நம்பர் டுவெல் வரைக்கும் மட்டும் படிச்சிங்கன்னா போதும் அடுத்தது ஒன் மார்க்கு ஒன் மார்க் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் டென்னு அதில் சம் நம்பர் ஒன்லேருந்து டுவெல் வரைக்கும் எல்லா சம்ஸுமே நீங்கள் படிக்கணும் அடுத்தது சம் நம்பர் ஃபோர்டீனு சம் நம்பர் ஃபிஃப்டீன் சம் நம்பர் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி இது பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஃபோரில் இருக்கும் ஓகே அடுத்தது சாப்டர் நம்பர் எயிட்டுக்கு நம்ம மூவ் ஆகலாம் அது வந்து டிஃப்ரென்ஷியல்ஸ் அண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் ஓகேவா அதில் பேஜ் நம்பர் பார்த்துட்டிங்கன்னா ஃபிஃப்டி எயிட்டு அண்டு ஃபிஃப்டி நைன் அதில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி நைனில் ஜஸ்ட் தியரி தான் கொடுத்துருக்குறாங்க அது கம்ப்ளீட் அந்த ரெண்டு பேஜ் தியரியாக இருக்குது அதை ஒன்ஸ் கோத்ரூவ் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஏதாவது ரிசல்ட்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அதில் சம்ஸ் எதுவும் இல்லை ஓகே அடுத்தது பேஜ் நம்பர் சிக்ஸ்டி ஒன்லேருந்து சிக்ஸ்டி எயிட் வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா சிக்ஸ்டி ஒன் பேஜில் ஃப்ரம் எயிட் பாயிண்ட் டூ பாயிண்ட் டூ இயரஸ் அந்த ஏரியாவிலிருந்து ஆரம்பிச்சிங்கன்னா போதும் அப் டூ எது வரைக்கும்னா பேஜ் நம்பர் சிக்ஸ்டி எயிட்டில் சம் நம்பர் லெவன் இருக்கும் ஓகே அது வரைக்கும் மட்டும்தான் அடுத்தது எக்ஸசைஸ் எயிட் பாயிண்ட் ஒன் இது பேஜ் நம்பர் சிக்ஸ்டி ஃபோரில் இருக்குது சம் நம்பர் பார்த்துட்டிங்கன்னா ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இந்த நாலு சம் மட்டும்தான் அடுத்தது ஒன் மார்க் பார்க்கணும் ஒன் மார்க்னா எக்ஸசைஸ் எயிட் பாயிண்ட் எயிட்டில் சம் நம்பர் ஒன் டூ செவன் எயிட் நைன் இது பேஜ் நம்பர் எயிட்டி செவனில் இருக்கும் ஓகேவா அடுத்தது பாருங்கள் சாப்டர் நம்பர் நைன் Applications of integration. அது page number 90, 91. ஒன் up to formula. ஓகே okay, அந்த page number 91ல ஒனில் ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க அது வரைக்கும் மட்டும்தான் அடுத்தது பேஜ் நம்பர் நைன்டி எயிட்லேருந்து ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் வரைக்கும் அதுவும் எதில் இருந்துன்னா நைன்டி எயிட் பேஜில் நைன் பாயிண்ட் த்ரீ ஃபண்டமெண்டல் தியாரம்ஸ் ஆஃப் இன்டெகல் கால்குலஸ் அண்ட் தான் ஆரம்பிக்கிறோம் இந்த பேஜில் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் பேஜில் சம் நம்பர் டூ இருக்கும் அந்த சம் நம்பர் டூ வரைக்கும் மட்டும்தான் ஓகே அடுத்தது பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன்லேருந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் அதுலேயும் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீனில் ஃப்ரம் எதுலேருந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் அந்த நைன் பாயிண்ட் ஃபைவ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இம்ப்ராப்பர் இன்டெகல்ஸு டூ பேஜ் நம்பர் ஒன் தேர்ட்டி ஃபைவ்ல சம் நம்பர் டென் இருக்கும் அந்த சம் நம்பர் டென் வரைக்கும் மட்டும் படிச்சிங்கன்னா போதும் அடுத்தது ஒன் மார்க் ஒன் மார்க்கில் எக்ஸசைஸ் நைன் பாயிண்ட் டென் அதில் சம் நம்பர் ஒன்லேருந்து சம் நம்பர் ஃபிஃப்டீன் வரைக்கும் ஓகே எல்லா சம்ஸையும் நீ பார்க்கணும் அடுத்து சம் நம்பர் செவன்டீனு சம் நம்பர் எயிட்டீனு சம் நம்பர் நைன்டீன் சம் நம்பர் டுவெண்ட்டி இதுதான் மார்க் ஓகே அது எந்த பேஜில் இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன் தேர்ட்டி நைன் பேஜ் நம்பரில் இருக்குது அடுத்தது சாப்டர் நம்பர் டென் எடுத்துட்டோம்னா ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அது பேஜ் நம்பர் ஒன் ஃபார்ட்டி ஃபோர்லேருந்து ஒன் ஃபார்ட்டி எயிட் வரைக்கும் கம்ப்ளீட்டாக எல்லாமே இருக்குது ஓகே பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி ஒன்லேருந்து ஒன் ஃபிஃப்டி நைன் வரைக்கும் இந்த பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி நைனில் பார்த்துட்டிங்கன்னா அப் டு எக்ஸாம்பிள் டென் பாயிண்ட் டுவெல்வ் அது வரைக்கும் மட்டும்தான் இந்த எக்ஸாம்பிள் டென் பாயிண்ட் டுவெல் வரைக்கும் நீங்கள் படித்தீங்கன்னா போதும் அடுத்தது எக்ஸசைஸ் டென் பாயிண்ட் ஃபைவ்ல சம் நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர்த்தில் ஓகே ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் சப்டிவிஷன் ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து சப்டிவிஷன்ஸ் So, first subdivision is 9 subdivisions. Okay, this is exercise 10.5. The exercise 10.5 ஒன் சிக்ஸ்டி ஒன் number 161 page number. Okay. So, இந்த சம்சில் நல்ல நோட் பண்ணி வேச்சுக்கோங்க. அடுத்தது page number 162 உள்ளுந்து 175 வருக்கு எல்லா திமே நீ படிச்சுக்கொணும். அடுத்தது exercise 10.9, one mark வந்து fully, எல்லா சம்முமே, exercise 10.9ல இருக்குக்குடிய எல்லா சம்சிமே one mark இருக்கு.

எக்ஸ எக்ஸசைஸ் லெவன் பாயிண்ட் சிக்ஸு அது பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீனில் இருக்குது சம் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோரு செவன் டென் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் ஓகே இந்த சம்ஸ் எல்லாம் தான் ஒன் மார்க் சம்ஸு கடைசி சாப்டருக்கு வரலாம் சாப்டர் நம்பர் டுவெல் அது டிஸ்கிரீட் மேத்தமேட்டிக்ஸ் அது பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே இருக்குது எக்ஸசைஸ் பார்த்துட்டிங்கன்னா டுவெல் பாயிண்ட் த்ரீ கம்ப்ளீட் எக்ஸசைஸ் இருக்குது அதனோட பேஜ் நம்பர் பார்த்துட்டிங்கன்னா டூ ஃபார்ட்டி நைன் பேஜ் நம்பர் அதுதான் உன்னொன்று ஒன் மார்க்கோட எக்ஸசைஸ் ஓகேவா ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கிற டுவெல் சாப்டர்ஸ்லேயும் நான் கொடுத்துருக்குற பேஜ் நம்பர் அண்ட் சம் நம்பர் இது எல்லாத்தையுமே நல்லா டினோட் பண்ணி வச்சுக்கோங்க சாரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது என்ன என்னன்னா எல்லா எக்ஸசைஸும் சம்ஸும் நான் கொடுத்துருக்குற எல்லா சம்ஸும் நான் கொடுத்துருக்குற எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸையும் நல்ல தரவாக ஒர்க் அவுட் பண்ணி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சென்டம்ங்கிறது பாசிபிள் இப்போ ப்ராப்பர்ட்டீஸஸ்ஸாக இருக்கட்டும் தியரம்ஸாக இருக்கட்டும் தட் இஸ் ரிசல்ட்டுன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க அது அதிலெல்லாம் இருக்கக்கூடியதில் ஒன்லி ஸ்டேட்மெண்ட் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா போதும் அதனோடய ப்ரூஃபே தேவையில்லை எதுலேயுமே பார்த்திங்கன்னா ப்ராப்பர்டீஸஸ் ப்ரூஃப் வந்து நாட் நெசசரினே கொடுத்துட்டாங்க ஒவ்வொரு சாப்டர்லையும் ஸோ உள்ள நான் கொடுத்துருக்கிற பேஜ்ல உள்ள இருக்கிறதுல ஏதாவது ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அதாவது ப்ராப்பர்டீஸுன்னு போட்டு அது கீழே ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் படிக்க வேண்டியது பட் அந்த ரிசல்ட்டு மேலே ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா அந்த ரிசல்ட்டை நீங்கள் படித்து வச்சுக்கணும் அது ஒன் மார்க்குக்கு யூஸ் ஆகலாம் இல்லைன்னா அந்த கான்செப்டை சம்ஸ் போடும்போது நம்ம ஒர்க் தட் இஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அந்த ப்ராசஸ்க்குலாம் நம்ம கண்டிப்பாக அந்த ரிசல்ட்டை நம்ம படித்து வச்சுக்கணும் ஓகேவா ஸோ கண்டிப்பாக இதைய நல்லா ஈஸியாக நீங்கள் கொடுத்துருக்குற டைமுக்குள்ளே கண்டிப்பாக நல்லா தரவாக பண்ண முடியும் டெஃபினேட்டாக இங்கே இந்த வருஷம் சென்டம்ங்கிறது நிறைய சென்டம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது காரணம் வந்து கொடுத்துருக்குற போர்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரெலாம் படித்தது ஹண்ட்ரட் பர்சன்ட் படிச்சிருக்காங்க இப்போ இவ்வளோ தூரம் ரெடியூஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக ஹார்ட் ஒர்க்குங்கிறத மட்டும் நம்ம போட்டோம்னா போதும் சென்டம் மார்க்குங்கிறது மேக்ஸில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் ஆல் த பெஸ்ட் சில்ட்ரன்